वेलकम टू क्रिश किचन नाम इनके पाकपो रेसिपी मशरूम बिरयानी बिरयानी की देवयान पोरुत्कल मशरूम सीरक संपारिसी 5 टम्लर तालिपदर्क बिरयानी इले लवंगम सोंब पट्टा रांब डालडा पेरिय वंगायम तक्काली अरेपदर्क चिन्ना वंगायम पुदीना कोत्तमल्ली पूंड तेंगा पचमिळगा इंजी तैर सोंब क्राम्ब पट्ट मसाला पुरुट्कल मिनगाय तूल बिरयानी मसाला रेंडु स्पून मल्ली तूल रेंडु स्पून गरम मसाला ओरु स्पून मंजुत्तूल उप्पु इप्पो नम्म क्लीन पण्णि वच्चिरुक्क मश्रूम रेंडु स्पून तैर तेवैयान अलवु मंजुत्तूल तेवैयान अलवु उप्पु पोट्टु नल्ला मिक्स पण्रोम इप्पो नम्म मंजुत्तूल पोट्टु नल्ला मिक्स पण्णि तनिया एडुत्तु वच्चुकोंगा செய்முறை நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சு அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டால்டா ஊற்றுறோம் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம இப்போ எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பிரியாணியில லவங்கம் சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் நம்ம போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம் அடுத்து பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் பொன்னிறமா வந்துருச்சு அடுத்து நம்ம வச்சிருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம அரைச்சு வச்சிருக்க புதினா கொத்தமல்லி மசாலாவை இதில் அப்படியே ஆட் பண்ணுறோம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக விடுறோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் வந்து இதில் போடுறோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் அந்த மஷ்ரூம்குள்ளெல்லாம் மசாலா நல்லா உள்ளே போகும் இதில் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் இதே டம்ளர் 9 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம் இப்போ அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கலாமே இது கூட ஆட் பண்ணுறோம் இப்போ புளி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை இதில் போடுறோம் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சோம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் போடலாம் பிரியாணி நல்லா வெந்திருக்கு அது இறக்கி கீழே வச்சுட்டு இப்போ அடுப்பில் தோசைக்கல் எடுத்து வைக்கிறோம்
இப்போ அந்த சாஸரை தோசைக்கல் மேலே எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டு வெயிட்டுக்காக நம்ம அந்த தண்ணி பாத்திரத்தை அது மேலே வைக்கிறோம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.